தொகையை முதலீடு செய்பவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என அருண்ஜேட்லி கூறினார் டெல்லியில் பொருளாதார பத்திரிகை செய்தி ஆசிரியர்கள் மாநாட்டில் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி கலந்து கொண்டார் அப்போது அவர் பேசுகையில் தேசிய நலனை கருத்தில் கொண்டு ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்டதாக கூறினார் முதலில் சில நாட்கள் கஷ்டம் இருந்தாலும் இறுதியில் நன்மையே விளையும் என்ற அவர் செல்லாத ரூபாய் நோட்டுகளை மாற்ற போதிய அவகாசம் இருப்பதால் மக்கள் பீதியடைய தேவையில்லை என்றார் புதிய ரூபாய் நோட்டுகள் தாமதமின்றி கிடைக்கவும் வங்கிகள் வார இறுதி நாட்களில் இயங்கவும் அரசு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக கூறினார் சிறு அளவிலான தொகையை முதலீடு செய்பவர்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது என்று கூறிய ஜேட்லி பெரிய தொகையை மாற்றுபவர்கள் மட்டுமே அதன் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றார் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மேல் ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை கொண்டு வருபவர்கள் வருமான கணக்குகளை காட்டாவிட்டால் இருநூறு சதவிகித அபராதம் விதிக்கப்படும் என ஏற்கனவே மத்திய அரசு எச்சரித்திருந்தது இதற்கிடையே குடிநீர் மின் கட்டணம் செலுத்துவதற்கு பழைய ரூபாய் நோட்டுகளை வாங்குவதற்கு மத்திய பொருளாதாரத்துறை அனுமதி அளித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளது